எதுவோ பில் அருள் பூமியில், அதாவது வானங்களில் உள்ளவையும் பூமியில் உள்ளதும் அவனுக்கே உரியது, ஹிஸ் ப்ராப்பர்ட்டி அப்படிங்கிற மாதிரி. அதாவது 1400 வருஷத்துக்கு முன்னாடியே ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சும்மா உம்மி நபி, அவங்களுக்கு எப்படி வருதுன்னா சமாவாத் வானங்கள் ப்ளூரல் ஃபில் அர்த் பூமி ஒன்று, பூமியும் வானங்களும் 7 வானங்களேன்னு போட்டிருப்பான் அல்லாஹ் தஆலா. என்னன்னு அவங்க பார்க்க அவங்களுக்கு தெரியாது, 7 வானங்கள்னா அவங்க போய் பார்க்க முடியாது. அந்த சமயத்தில் வானங்கள்னு வார்த்தை வருது பாருங்க, சமாவாத் வானங்களில் உள்ளதும் பூமிகளில் உள்ளதும் இல்லை, மேலும் பூமியில் சிங்குலர். இது ஒரு ஒரு அறிவியல் அர்த்தாச்சு. லஹு மா ஃபிஸ் சமாவாத் யோ மா ஃபில் அல் மன் தல்லதி யஸ்ஃபஹு இந்தஹு இல்லா பி இத்னிஹி. மன் யாருன்னு தெரியும், தல்லதினா அத்தகைய, தாபட்சமா துர்கர்ணேன் அல்லதினா அத்தகையவர், தல்லதினா அத்தகையவர். இந்த தல்லதிங்கிறது வந்து துர்கர்ணேன் அந்த பட்சம் எங்க யாத ஜலால் வெளிக்கிறா வேற என்ன பட்சம் அது இதுல வச்சு கிராமருக்கு வரும்போது வச்சது இல்ல, பதா வரும்போது துர்கர்ணேன் நம்ம தல்லதி அப்படிங்கும் போது அத்தகையவர் மண் தல்லதி யஸ்வஹு சிஃபா, சிஃபானா ரெக்கமெண்ட் பண்றது, சிபாரிசு செய்தது. இந்தகு அவனிடம், இந்த படிச்சிருக்கோமா, இந்தகு இந்தக இல்லா பி இத்னிஹி, இத்னினா அவனுடைய நாட்டம், அவனுடைய அனுமதி. அல்லாவுடைய பி இத்னி இல்லான்னு சொல்லும்போது ஒரு செய்ய சொல்லும் போது அல்லாவுடைய அனுமதி இல்லா அனுமதியோட பி இத்னி இல்லா அப்படிமா. மண் தல்லதி யஸ்வஹு எந்தகு இல்லா பி இத்னிஹி, அவனுடைய அனுமதி இல்லாமல் அவனிடம் யாரும் யார் சிபாரிசு செய்ய முடியும், மண் தல்லதி யஸ்வஹு யார் அவன்கிட்ட சிபாரிசு செய்ய முடியும், இல்லா பி இத்னி இல்லா அவனுடைய அனுமதி இல்லாமல் யார் அவனிடம் சிபாரிசு செய்ய முடியும். நான் ஃபர்ஸ்ட் போறேன் இல்ல புரியுதா, புரிஞ்ச வசனங்களுக்காக நான் போயிட்டு நினைச்சேன். லஹு மா ஃபிஸ் ஸமாவாத்தி வமா ஃபில் அர்த் மன் தல்லதி யஸ்ஃபஹு அவனிடம் யார் சிபாரிசு செய்ய முடியும், இல்லா பி இத்னிஹி ஐந்தவு அவனிடம், இல்லா பி இத்னி அவனுடைய அனுமதி இல்லாமல் யார் அவனிடம் சிபாரிசு செய்ய முடியும். சமான வானம் சமவாத்தின வானங்கள் அழைக்கும் சலாமா சிஃபானா பரிந்துரை பாரு சிபாரிசு செய்வா ரெக்கமெண்ட் பண்றாங்க அப்படின்னு அனுமதி கொடுத்து இல்லா பீனா அனுமதி இல்லாமல் லஹு மா ஃபிஸ் ஸமாவாத்தி வமா ஃபில் அர்த் மன் தல்லதி யஸ்ஃபஹு இந்தஹு இல்லா பி இத்னிஹி. மீனிங் புரியுதா, புரியுதுல எல்லாருக்கும் மூணு மாதிரி வரும், சிஃபான நிவாரணம் அடிக்கிறதுக்கு சிஃபான ரெக்கமெண்ட் பண்ணுறதுக்கும் எல்லாம் வரும். சிபாரிசு சிபாரிசு வந்து தான் சிபாரிசுக்கிறோம்ல சிபாரிசு அங்கேருந்து இந்த வார்த்தையில் வந்தது தான். அது மாதிரி நிறைய நம்ம அரபி மொழிகள் வந்து அந்த அந்த நீதி சம்பந்தமான சட்டம் சம்பந்தமான விஷயங்கள்லாம் நிறைய வந்து அரபி மொழி தான் இருக்கும். வக்கீல்னா என்ன, அரபி வக்கீல்னா வக்கீல் வக்கீல் அது மாதிரி வேற என்னன்னு சொல்லலாம், ஜாமீன் வாய்தா நம்ம முன்சீப் வேற என்ன நிறைய இருக்கும் ஆசை இருக்கும். அந்த ஒரு அமீன் என்ன தோணுச்சுன்னா நம்ம குறுநில மன்னர்களா நாங்கள் இந்தியால எவனுக்கு சட்டம் ஒழுங்கு இல்ல, அவனுக்கு ஒரு வக்கீல்ங்கிற ஒரு கான்செப்டே இல்ல, அடுத்தா மோடனா முட்டுனா செத்தான்னு நினைச்சு இவனை கொண்டு வந்து முகல் எல்லாம் அழிச்சிட்டு போறதுக்கு வந்தாங்கல்ல, இவனை கொண்டு வந்து தான் அங்க சட்டத்தை நிறைவேற்றிட்டான். இப்போ வக்கீலுங்கிற ஒரு கான்செப்டை இவன் கொண்டு வந்தது இல்ல சுவாரம் தான்.
அந்தார்கள் வெந்தார்கள் வந்தாங்க. இவனை கொண்டதுனாலதான் அங்க சட்டம் ஒழுங்கு பாத்தீங்கன்னா எல்லாமே இந்த சட்டம் சம்பந்தப்பட்டது எல்லாமே அரபு மொழியில இருக்கும். இப்ப உனக்கு மொழியே இல்ல, இப்ப வழக்கறிஞர்ங்கிறன்னு போட்டுருக்காங்க, எங்கடா மொழி முன்னாடி இல்ல சுகாரம் தான். இன்னை வரைக்கும் மொபைல்ஸ்ல பில்டிங்ஸ் தான் கவர்மெண்ட் ஆஃபீஸா இருந்துட்டு இருக்கு. ஹவுஸ் கட்டினது தான் இன்னை வரைக்கும் பார்லிமெண்ட்ல இருந்து எல்லாமே அவங்க கொண்டு வந்தது. அவங்க வந்து இந்தியாவுடைய அடையாள சின்னங்களே மொபைலோட மொபைல் கட்டடத்துலேயே அவங்க கட்டடத்துல தான் யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க எல்லாமே கவர்மெண்ட் ஆஃபீஸ். சரி சரி சரி, அவங்களும் கட்டடத்துல ரொம்ப மனிதர்கள் நினைக்கிறனால தான் அங்கே அஞ்சுக்கே போக முடியாதுன்னு நினைக்கிறேன். ஒரு முகம் கூட அஞ்சுக்கு போனாங்க எல்லாம் அவங்க பொருந்தான். அப்ப அந்த முகமது பின் துக்ளக் முகமது பின் துக்ளக் தான் இந்த பட்டா போடுறீங்கல்ல வடக்கு தெற்கு எல்லை புறம் இருந்ததுதான் பட்டா நிலம் நிலப்பரப்பை வந்து அளந்து கொடுத்ததுக்கு சிஸ்டமேட்டிக் செஞ்சது முகமது பின் துக்ளக். நமக்கு அங்கே முகமது பின் துக்ளக் தான் ஷோ ஞாபகம் துக்ளக். அவன் தான் அந்த நிலப்பரப்புகள் எல்லாம் அந்த அழகுபடுத்தினது எல்லாருக்கும் வந்து இப்படி போடணுங்கிறதுனால கம்ப்ளீட் இந்தியாவுக்கு அந்த இதெல்லாம் போட்டது முகமது துக்ளக். அந்த பணம் பேப்பர்ல பணத்தை கொண்டு வந்து முகமது பின் துக்ளக். எல்லாம் பொற்காசுல பொற்களிகள் தூங்கிட்டு அலைஞ்சிட்டு கிடந்தீங்களா, இப்பெல்லாம் பிக்கப் தூக்கிட்டு இருக்காங்க. சாம்சங்க்கும் ஐபோனுக்கும் ஒரு பிரச்சனை நினைச்சு கேள்விப்பட்டிருப்பீங்க. ஐபோன் வந்து அவனோட பேட்டர்ன் எடுத்துட்டான்னு சொல்லிட்டு சாம்சங்க் வந்து உலக கோர்ட் வந்து அவனுக்கு வந்து 2 மில்லியன் வந்து பெனால்ட்டி கட்டினான். அவன் என்ன பண்ணான், 2 மில்லியன்ல ஒரு ஒரு காசா 2 கண்டெய்னர்ல போட்டுட்டு 2 கண்டெய்னர்ல போட்டு சிப்ல அனுப்புறான். அவன் எங்க தூக்கோப்பா, அவன் அதுக்கு டேமரேஜ் கட்டணும், அவன் எங்க கொண்டு எந்த பேங்க்ல போடுவான், உனக்கு வேண்டியது இந்த மில்லியன் தானே எடுத்துக்க, கண்டெய்னர்ல போது ஒரு காசா. அப்ப அந்த பொற்களிகள் மாதிரி தான் கிடைச்சு நமக்கும் தூக்கிட்டு போகணும். MBBS ஒருத்தன் போய் பொற்களியோட கட்டினாருனா எதில் போவான், ரயிலில் போகணும். பொற்களியில் ரயிலில் கொண்டு வந்தால் 40 லட்சம் ரூபா கட்டினாங்க. அதை பணமாக அந்த பேப்பராக கொண்டு வந்தவன் இன்னைக்கு காந்தி தாத்தா ரசிச்சுருக்கார். இந்த பேப்பர் இது வந்து நம்ம கொண்டு வரக்கூடாதுங்க, தப்பான கான்செப்டில் வந்து கொரோனா இருக்கிறது வந்து தினாலும் தெரியாமல் தான் இருக்கு. அதாவது கோல்டு காயின்ஸு இல்லைன்னா வெள்ளி காயின் ரெண்டுதான் யூஸ் பண்ணணும்னு இருக்கு அந்த காலத்துல இந்த காலத்துல. பட் நடுவில் அந்த மானிட்டரி ஃபண்ட்ஸ் அதுன்னு சொல்லி நடுவில் பேப்பராக கொண்டு வந்தாங்க. இது வந்து எகெயின்ஸ்ட் இஸ்லாம் அப்படின்னு சொல்லி திரும்பி போறாங்க, தினாலும் போறாங்களா, தினாலும் தான் போகணுங்கிறாங்க. ஏன்னா இன்னைக்கு வந்து வேல்யூ கன்ஃபார்மேஷன் பண்றது தப்பா போயிட்டு இருக்கு. அந்த காலத்துல வந்து ஒரு காயினுக்கு என்ன வேல்யூ இந்தியாவில் இருந்துச்சோ அதே வேல்யூ தான் அமெரிக்காவில் இருந்தது யூரோப்ல இருந்தது. இன்னைக்கு அப்படி இல்லை, ஒரு டாலர் வந்து 62 ரூபாய் 70 ரூபான்னு சொல்லி இவன் சொல்றான், கன்ட்ரோபேஷன் பண்றான். இது வந்து ராங்கான கான்செப்ட் பிளீஸ் தான் எகெயின்ஸ்ட் கான்செப்ட் பண்ணி ஷேக் இம்ரான் சொல்லிட்டு ஒரு பேசிட்டு இருக்காரு, சுனீட் அப்படின்னு பேசுறாரு. ஸ்பெஷலி ஃபார் இந்த கான்செப்ட் மட்டும் ரொம்ப கொடுக்கணும்னு நினைக்கிறேன். அது ஏன் இந்த மாதிரி நம்ம வந்து பண்ணுனாங்க, எப்படி இந்த இடத்துல எந்த இடத்துல வந்து நம்ம ராங்கா கான்செப்ட் அக்செப்ட் பண்ணிக்கணும். ஏன்னா ஒரு காயின் வந்து என்ன வேல்யூவோ அதே வேல்யூ தான் எல்லா இடத்துலையுமே இருக்கும். அந்த காலத்துல ரசூலுல்லாஹ் சொல்லியிருக்காங்க காயின்ஸ் தான் யூஸ் பண்ணணும், அந்த தங்கத்துக்கு தங்கம் வெள்ளிக்கு வெள்ளி. அப்படி இது கம்மியா இருந்துச்சுன்னா நம்ம என்ன பொருள் கொடுக்குறோமோ அதை கொடுக்கணும், அரிசிக்கு அரிசி, உப்புக்கு உப்பு, அப்படி இல்லைன்னா நம்ம கஜூர் கொடுக்குறப்ப கம்மி கொடுக்கணும். அந்த காலத்துல பணம் இல்லாதப்போ காயின்ஸ் கம்மியானப்போ பண்ண மாட்டேன் இருக்கணும். அதான் ஒரிஜினல் ஆக்சுவலா உலகம் முழுவதும் அதான் யூஸ் பண்ணணும். இவங்க ராங் கான்செப்ட்ல ஒரு பொய்யான வேல்யூ வந்து பண்ணிட்டாங்க. அதுக்கான சாட்சிகளை சொல்றாங்க, கிட்டத்தட்ட ஒரு 30 CD வந்து அவ்வளவுமே ராங் கான்செப்ட் நம்ம அக்செப்ட் பண்ணிக்கிட்டோம். இது வந்து இஸ்லாத்துக்கு டோட்டலி எகெயின்ஸ்ட் கான்செப்ட், திரும்பவும் நம்ம அதுக்கு தான் போகணும் அப்படின்னு சொல்றாங்க. அதனாலதான் இன்னைக்கு வந்து இவ்வளவு பெரிய ப்ராப்ளம் தானே. ஆமா, அது அப்படி எப்படின்னா அந்த தங்கத்தோட வேல்யூ வச்சு தான் நம்ம இங்கே மணி எல்லாம் பண்ணுறாங்க. தங்கம் வெள்ளியை வச்சு தான் நமக்கு கம்ப்ளீட்டு மார்க்கெட்டு இந்த இதெல்லாம் சொல்கிறாங்கள்ல, ஏன்னா இண்டெக்ஸு அது போடுறதெல்லாம் தங்கத்தை பேசிட்டு தான் செய்கிறாங்க. அந்த பணத்தை கொண்டு வந்து பணத்தோட வேல்யூ பண்ணப்ப ஆகினது நம்ம நம்மளுடைய அடுத்த அந்த கரப்ஷன்ஸில் வந்தது. இப்போ ஒரு முகலுக்கு செஞ்ச விஷயங்கள் அப்போ அவங்க அந்த அளவுக்குலாம் மெனக்கெட்டுருக்காங்க அப்படிங்கிற மாதிரி சொன்னோம். அது ஆஃபீஸ் மாற்றி
நாங்க போயிட்டோம் ஒரு 10 கிளாஸுக்கு, நீங்க பாட்டு 10 மாதிரி நினைச்சு அதுவும் தெரியும் இதுவும் தெரியும். வாங்க வாங்க பரீட்சைக்கு வந்து மரத்தை படுத்தி படிச்சிருக்கான். பசுமாடை பத்தி கேள்வி கேள்வி வந்துருச்சு. பசுமாட்டை பத்தி கேளுங்க, மரத்தை பத்தி படிச்சுட்டு இருக்கான். இவன் என்ன பண்ணா, ஃபுல்லா மரத்தை பத்தி இருக்கான். மரத்தை பத்தி, மரம் இப்படி இருக்குது, அந்த வேர்கள் அப்படி இருக்கு, இது இவ்வளவு நமக்கு பயனளிக்குது, இப்படிப்பட்ட மரத்தில் தான் எங்கள் வீட்டில் பசுமாட்டை கட்டுவாங்க. பசுமாட்டை கொண்டு வந்து கடைசியில முடிச்சுட்டான். எது கேட்டாலும் அங்க இருந்து எதை கேட்டாலும் அவர் மாபா வாபா சொல்லாதீங்களா. அவர்களுக்கு முன்னால் மதுரை வீட்டுல இடையில ஒரு பைன பைன ஐதீகம், ஐதுனா கைதான். அவர்கள் கரங்களுக்கு முன்னாடி முன்னாடி உள்ளதுன்னு அர்த்தம். ஐதீகம் அவர்களுக்கு முன்னால், அரபி மொழியில வந்து கைக்கு முன்னால் அப்படிங்கிற மாதிரி ஐதீகம்னா உட்படுத்தி வைத்ததை, உங்கள் கரங்கள் சேமித்ததை அப்படிங்கிற மாதிரி பின்னாடி செஞ்சது, முன்னாடி செஞ்சது அப்படிங்கிற மாதிரி ஐதீகம். எவ்வளவுமா எதுவோ பைன ஐதீகம், அவர்களுக்கு முன்னால் எதுவோ அதையும், ஒமா கல்ஃபகம் மேலும் பின்னால் இருந்து எதுவோ. எவ்வளவும் பைன ஐதீகம் ஒமா கல்ஃபகம், அவர்கள் பின்னால் எதோ முன்னால் எதோ எல்லாத்தையுமே அவன் அறிந்தவனாக இருக்கிறான். இது பொதுவாக தர முடியல. யுகித்துனா சூழ்கிறார்கள், அவனுடைய அறிவில் இருந்து இல்லாமல் எதையும் அவர்கள் செய்ய முடியும். அவனுடைய அறிவு இல்லாமல், அவனுடைய நாட்டம் இல்லாமல், அவனுக்கு அறியாமல் அவன் எதையுமே செய்ய முடியாது. ஒலா யுகித்துன பிஷையின் மின் எல்மிகி இல்லா பிமாசா அப்படின்னு எவ்வளவோ மாபையின் ஐதீகம், அவர்களுக்கு முன்னாள் அவன் அறிவான், மமா ஹல்ஃபும் அவர்களுக்கு பின்னாள் அவன் அறிவான். பல யுகித்துன பிஷையின் மின் எல்மிகி அவனுடைய அறிவிலிருந்து வேற எதையுமே யாரும் செய்ய முடியாது. உங்களுக்கு அவன் எது எது செய்தீங்களோ எல்லாம் அவனுடைய அறிவிலிருந்து செய்யக்கூடியது அப்படின்னு. பல யுகித்துன பிஷையின் மின் எல்மிகி இல்லா பிமாசா, இல்லா பிமா இல்லாம தவிர பிமாஷாக அவன் நாடினான். எதை நாடினானோ அதை இல்லாம நீங்க எதையுமே செஞ்சிட முடியாது. அவன் உங்களுக்கு நீங்க என்னென்ன செய்வீங்கிறதோ அவனோட அறிவிலிருந்து வருது. அவன் அவங்க என்ன நாடுனோ அதுதான் நீங்க செய்ய முடியும் அப்படிங்கிற மாதிரி வரும். வலாயுகித்துன பிஷையின் மின் எல்மிகி இல்லா பிமாசா வசிய குர்சியூ, மேலும் அவனுடைய வசிய, மேலும் அவனுடைய பாதத்தலம் என்ன குர்சி, குர்சினா நம்ம அறியன்னு வச்சுக்கோங்க. இங்க வசிய குர்சியூ, வசியனா விசாலமாக உள்ளது, இங்க உள்ளது பிமாசா, மேலும் அவனுடைய குருசி விசாலமானது. வசிய குருசியு அவனுடைய இந்த இதுக்கு சமய வசியக்கு சொல்றாங்க. வசியனா வந்து விசாலமாகிவிட்டது,
குருசியும் அவனுடைய அரியணை விசாலமாக இருக்கிறது. எங்க இருக்கு? அசமாவாதி வல்லர் வானங்களிலும் பூமியிலும் அவனுடைய அரியணை, அவனுடைய ஆட்சி, அவனுடைய கிங்டம் விசாலமாகி உள்ளது. அவனுக்கு சிரமம் அளிக்காது. வலா மேலும் யாவதுகு அவனுக்கு வந்து சிரமம் கிடையாது. யாவது சிரமம் அளிக்கிறது, லா யாவதுன்னு சிரமம் அளிக்காது. ஹிஃப்துமா அதை பராமரிப்பது, அதை பார்த்து கொள்வது. ஹிஃப்துமா இந்த மா அந்த போது இந்த இருமைக்கு வரும்ல, ஹிஃப்து ஹிஃப்துமா ஹுவஹுமா அந்த இந்த ஹிஃப்துமான அந்த இரண்டையும், எது வானங்களில் உள்ளதையும் பூமியில் உள்ள இரண்டையும் பராமரிப்பது அவனுக்கு சிரமம் அளிக்காது. வலா யாவது ஹிஃப்துகுமா வகுவ மேலும் அவன் அலி மேலானவன். ஆலா படிச்சோம்ல, அலி அதையும் எங்க படிச்சேன், இதுவும் படிச்சோம் நம்ம சுபான் அரபியில் அதையும் படிச்சோம்ல. அதாவது மகத்தானவன், ஸ்ட்ராங்கானவன், அந்த அந்த ஈத்மம் அந்த தண்டுவடத்துக்கு முதுகெலும்பு படிச்சோம்ல. அந்த மாதிரி வருவல் அலியும் அதையும் என்னன்னா ஆய்ச்சி குறிச்சு நான் வந்து பார்த்தீங்கன்னா நான் அந்த மீனிங் எல்லாம் ரொம்ப குறைச்சலாக போட்டு சொன்ன மாதிரி இருக்கும். நமக்கு கொஞ்சம் ஆயத்து குறிச்சு தெரியும், இதை ஒரு ஒருத்தர் வார்த்தையை பார்த்துக்கலாம, நமக்காக ஒருத்தருக்கும் தெரியணும் அப்படின்றதுக்காக தான் நான் அந்த மீனிங்லாம் ரொம்ப குறைச்சி நான் இதான் சொன்னேன். இப்போ நம்ம அல்லாஹ் லா இலாஹ இல்லாஹு லஹு கய்யூம் தெரியுமா? அல்லாஹு லா இலாஹ இல்லாஹு லஹு கய்யூம் லா தௌஹுது குர்சினத்துன்னு வல்லா நோ சிறுத்துக்கும் வராது பெருந்துக்கும் வராது. நாளைக்கு ஆறு தடவை சொல்லிட்டு இருக்கோம். அது நமக்கு வந்து நம்மள்டு வரணுன்றதுக்காக தான் இதில் வந்து மீனிங்லாம் அதிகமாக சொல்லாமல் பண்ணணும். ரைட்டா? மற்றதெல்லாம் வார்த்தையெல்லாம் நம்ம படிக்கிறோம் புரிஞ்சுக்கிறோம் தான். இது ஒரு ஒரு நாள் சொல்லும் போது யூ ஃபீல் இட். அல்லாஹு லா இலாஹ இல்லாஹு லஹு கய்யூம் லா தௌஹுதுஹு சினத்துன் வலா நௌம் லஹு மா ஃபிஸ் ஸமாவாத்தி வ மா ஃபில் அர்த். புரியுதா? லஹு மா ஃபிஸ் ஸமாவாத்தி வ மா ஃபில் அர்த். மன் தல்லதி யஸ்ஃபஹு இந்தஹு இல்லா பிஇத்னிஹி. அவனுடைய அனுமதி இல்லாமல் அவனிடம் யார் சிபாரிசு செய்ய முடியும்? யாரும் ஐதியும் அவனுக்கு முன்னால் உள்ளது அறிவான், பின்னால் உள்ளதையும் அறிவான். எளிமையே இல்லா பிமாசா. அவன் அவன் நாடாமல் விஷயின் எதையுமே யாராலும் செய்ய முடியாது. அவனு அனுமதி இல்லாமல் அவன் ஆடாமல் எதையும் செய்ய முடியாது. அவனுடைய அனுமதி இல்லாமல் எதையும் செய்ய முடியாது. அவனுடைய அறிவுறுத்தல் செய்ய முடியாது. இல்லாத பாஷா அந்த மாதிரி சிபாரிசை அவனுடைய அனுமதி இல்லாமல் யாராலும் செஞ்சிட முடியாது. யூ டோன்ட் நோ அப்படின்னு சொன்னால் மறுபடி வல்லர். அவனுடைய ஆட்சி, அவனுடைய அரியணை, அவனுடைய குர்சி எங்கெங்க இருக்குன்னா வானங்களும் பூமியிலும் பரவி இருக்குது. வலா யாவது ஹிப்துகுமா ரெண்டையும் பராமரிக்கிறது அவனுக்கு கஷ்டம் கிடையாது. அலி 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 அவன் மேலானவன், மகத்துவமானவன். இதா அப்போ எத்தனை இருக்கே? மொத்தம் ஒன்பது இருக்கு. ஒன்பது வார்த்தை இருக்கா? அல்லாஹ் லா இலாஹ இல்லாஹ் கய்யூம். அல்லாஹ் நித்திய ஜீவன், நிலைத்திருப்பவன். இது எப்படி துவா வரலாம்? யா அல்லாஹ் நீ நித்திய ஜீவனாக இருக்கலாம். எத்தனை நித்திய ஜீவனா எவ்வளவு இருக்கும்? இந்த உலகம் எப்ப தொடங்கிச்சு? முழு நிலவு பாக்குற மாதிரி பாக்கலாம். என்ன அடிச்சுட்டு போங்க, எனக்காக சிபாசி இருக்கீங்களா? அப்ப அவன் அல்லாவுடைய நித்திய ஜீவன் இமேஜின் யாரால இருக்க முடியும்? அத மாதிரி யாரும் கிடையாது. நித்திய ஜீவன் நிலைத்திருப்பவன் பாட்ட காலத்துல, அதுக்கப்புறம் உள்ளது, அதுக்கு முன்னாடி உள்ளது. நம்மளுடைய நான் சும்மா நான் அந்த போகும்போது ஊர்ல போகும்போது சின்ன வயசுல அந்த தந்திக்கம் இருக்குல்ல, மரத்துல இருக்கும். மரத்துல தந்திக்கம் இருக்கா?
இந்த தந்தி கம்பத்தை நான் பாக்குறேன் ஊர்ல. இப்ப இங்கதான் படப்படம் தூக்கிட்டு இருப்பாங்க ஊர்ல பாத்தீங்கன்னா, அது பல வருஷமா இருக்கும் இல்ல. எங்க அப்பா பார்த்திருப்பாரு, எங்க பாட்டம் பார்த்திருப்பாரு, எனக்கு அப்புறம் 100 வருஷம் கழிச்சு இதை யாரும் பார்க்க போறாங்க அப்படின்னா, அந்த தந்தி மரத்தை நான் பார்த்துட்டு இருப்பேன். இந்த மரத்துல அந்த தேஞ்ச மாதிரி உடஞ்சோம் அப்படின்னு தெரியுமா, கம்பிகள்லாம் இல்ல. அப்ப இந்த சாதாரண மரம் நான் எப்படி பார்ப்பேன், எல்லா பேர் எவ்வளவு நாள் இருப்பான், எவ்வளவு சுபகாரம் இல்லாம, அதாவது நித்திய ஜீவன் அப்படிங்கும் போது எப்பேற்பட்ட ரஹ்மான் நீ என்னென்ன பண்ணி வச்சிருக்கிற இல்ல. அல்லாஹுல்லா இல்லாஹ இல்லாஹுல்லா இருக்கையும் நீ நிலையானவன், நீ நித்திய ஜீவன், நீ நிலைத்திருப்பவன் சுபகாரம்லா. உனக்கு போயிட்டு ஒரு இணையா ஒன்னு சொல்ல முடியுமா நமக்கு, எந்த மாதிரி நான் சிந்தனையில ஒரு உனக்கு இணை வைக்கிறேன்னா, உன்னால முடியாதுன்னு நான் எப்படி நம்புறேன், உனக்கு அந்த அளவு கிடையாதுன்ட்டு ஏன் நம்புறேன்னா, சுபகாரம் அப்படி பார்த்தனா எவ்வளவு பெரிய துரோகிகளாக அவன் சொல்றான். இதுதானே சொல்றான், லா இலாஹ இல்லல்லாஹ் வல்லாஹு லா இலாஹ இல்லல்லாஹ் வல்லாஹு அஹத்யும் அங்க வந்தவங்க என்ன பண்றான், அஷ்ஹது அல்லா இலாஹன்னு சொல்றான், ஜாக்கிர் நாயக் சொல்றான், எல்லாம் நாளை தக்வீர் கத்துறது பண்ணிக்கிறான். அந்த ஒரு ஆள் வந்துட்டான்னு சொல்லிட்டு தக்வீர் தக்வீர் தக்வீர், அது ஒரு ஒரு ஆட்ட வந்தாலும் அவர் எடுத்தாரா, இது வார்த்தையா அது, அதான் அடுத்து. அப்ப அல்லாஹ் லா இலாஹ இல்லல்லாஹ் வல்லாஹு அஹத்யும் போது அவன் நித்திய ஜீவன் யா அல்லாஹ் நினைச்சு பார்க்க, எவ்வளவு நாளைக்கு முன்னாடி இப்பப்பெல்லாம் இருந்திருக்கான். அந்த பூமியை பார்க்குறோம், அந்த அந்த கிரகங்கள் பார்க்குறோம், அதுக்கு முன்னாடி இத்தனை வருஷம், எத்தனையோ வருஷத்துக்கு முன்னாடி, அதாவது 400,000 கோடிக்கு முன்னாடி தமிழ் மொழி வந்துச்சு அப்படிங்கிறாரு. கல் தோன்றி மண்பான ஒரு கணக்கு பண்ணியிருக்காங்க, 400,000 கோடிக்கு முன்னாடி ஆதி மனிதன் தான் அவன் வந்து தமிழ் பேசுனா, அவனுக்கு அரபி தெரியாத, நீ எப்படி குரான் அரபி மொழிங்கிற அப்படிங்கிற அந்த ஒரு ஆள் பேசுகிறேன். போது 400,000 கோடிக்கு முன்னாடி தமிழ வந்தானா, அதுக்கு முன்னாடி வந்துருவான், அவனை கொண்டு வந்தவன் தானே. ஆதம் அலை இஸ்லாம் இஸ்லாம் இல்ல படைக்கிறான்ல, அப்ப வந்து உயரம் வந்து கிட்டத்தட்ட 60 மீட்டருங்கிற மாதிரி கணக்கு பண்றாங்க. 60 மீட்டருக்கு ஒரு மண்ணால ஒரு ஆளை படைச்சு, ஆதம் அலை இஸ்லாம் இஸ்லாம் தவழ்ந்து தவழ்ந்து அந்த மாதிரி செஞ்சிருக்காங்களா, எந்திரிச்சு வந்தாங்க ஜஸ்ட் லைக் தட் அப்படி. அந்த வயசுல வந்தாங்கல்ல, அவங்க குழந்தையா இருந்தாங்களா தவழ்ந்தாங்களா, குழந்தைய இல்லாம தவழாம இருந்த ஒரே ரெண்டு பேர் தான் ஆதம் ஹவா, அவங்களோட குழந்தை தவழ்ந்துருக்கும் இல்ல. அப்ப அவங்கள நேரம் படிக்கிறது இவ்வளவு பெரிய 60 மீட்டர் உயரத்துல உள்ள ஒரு ஆளை படிச்சு அவங்களுக்கு, ஏன்னா அந்த சமயத்துல எல்லாமே உள்ளல இருக்கு, லங்ஸ் ஹார்ட் அந்த கிட்னி சிறுகொட்டல் சிறுகொட்டல் சுதாரணா எல்லாத்தையும் ஜஸ்ட் லைட் வச்சு அப்படி வந்து கொண்டு போய் எப்போ நாங்க வர்றாங்க ரூபா கொடுக்குறாங்க அப்படியே ஆதங்க சில இருந்துச்சு வர்றாங்க இல்ல அந்த மாதிரி இமேஜின் பண்ணி பாருங்க அப்படி தமிழர்கள் 4,000 கோடி வருஷத்துக்கு முன்னாடி வந்ததுக்கு முன்னாடி ஆதம கொண்டு வந்து சும்மா மண்ணில் எல்லாத்தையும் போட்டு வச்சு ரூபா கொடுத்தா டக் 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 எவ்வளவு பெரிய அற்புதம் அது. அந்த மாதிரி ஒரு ஃபீல் பண்ணி பாருங்க அல்லாஹ் லா இலாஹ இல்லல்லாஹு வல்லாஹு அஹத் கையும் அற்புதத்தோடையும் ஒன்பது வார்த்தைகள் சேர்ந்து இப்ப அல்லாஹு லா இலாஹ இல்லல்லாஹு வல்லாஹு அஹத் கையும் சார் 9வது வசனம் என்ன, இதுல என்ன இருக்கு, அல்லாஹோட ரெண்டு சிஃபத் இருக்கு, ரெண்டு தன்மைகள் இருக்கு, ஹய்யுல் கையும், கடைசியில என்ன இருக்கும், ரெண்டு சிஃபத் இருந்திருக்கா, அல்லாஹோட ரெண்டு திருநாமங்கள் தன்மைகள், கடைசியில அல்லாஹோடைய ரெண்டு திருநாமங்கள் தன்மைகள், அந்த திருநாமங்கள் தன்மைகள் எப்படி இருக்கு, இங்க நிலைத்திருப்பவன் ஹய்யுல் கையும் நித்திய ஜீவன், நிலைத்திருப்பவன் அலி மேலானவன் மகத்தானவன்
ஸ்டாங்கானவன், நிலைத்திருப்பவன் ஸ்டாங்கானவன். ஒன்று ஒன்பது ஆயிடுச்சா, அல்லாஹு லா இலாஹ இல்லல்லாஹு அல்ஹய்யுல் கய்யூம் வஹுவ அலியுல் அதீம் லா தௌகுதுஹு சினத்துன் வலானோ. ஏன்னா அவன் வந்து அவன்தான் பார்த்துக்கிட்டானா, எல்லாரையும் பார்த்துட்டு இருக்கானா, செக்யூரிட்டி செக்யூரிட்டி தான் பாதுகாக்கக்கூடியவன். செக்யூரிட்டி பார்த்துருக்கீங்களா, இங்கே இங்கே பார்த்துருக்கீங்க. கஷ்டமான வேலை செக்யூரிட்டி தான், தெரியுமா? செக்யூரிட்டி இந்த லண்டன்ல எல்லாம் பார்த்துமா தொப்பி கொடுத்து அவனுக்கு நிக்கிறது ஒரு வேலைன்னா கஷ்டங்க. அது காலேஜ் படிக்கிற பிள்ளைங்களுக்கு ஈஸின்னு வச்சுங்களேன், நிற்கிறது அவ்வளோ கஷ்டம். அவன் எவ்வளோ அதாவது எவ்வளோ தாழ்ந்தாலும் அவனுக்கு வந்து இந்த தூக்கம் போட்டு சாச்சிடும் இல்லை, உட்காந்துக்கிறதே கஷ்டமாக இருக்குங்களா இல்லை, சின்ன தூங்கு. அப்போ நிற்கிறது கஷ்டம். அப்பா இந்த சின்ன சின்ன நாக் இந்த மாதிரி தூக்கம் வர மாதிரி நிற்கிற மாதிரி ஒவ்வொன்றும் நிற்க முடியாது இல்லை, அவ்வளோ கஷ்டம் அவங்களுக்கு நிற்கிறதுனா. முடிய முடியாம படுத்து படுத்துருவாங்க. அப்ப 24 மணி நேரமும் நம்மளை கண்காணிக்கிறதுக்கு ஒரு செக்யூரிட்டி வேணும். இப்ப உங்களுக்கு வந்து சொல்லிருக்கேன், சுவாசிக்கிறதுக்கு உங்களுக்கு ஒரு சக்தியை உங்களுக்கு நீங்களே சுவாசிக்கலாம். காலகாலமா எவ்வளவு நாள் நீங்க உங்களுக்கு சுவாசிக்கணுமோ அவ்வளவு நாள் சுவாசிச்சுக்கங்க அப்படின்னு சொன்னீங்கன்னா எவ்வளவு நாள் உங்களால உயிரோட முடியும்னு நினைக்கிறீங்க? தூங்கணும்னா போயிடும் இல்ல, ஒரு 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 நைட்டு நைட்டு வரைக்கும் தான் நீங்க வந்து உயிரோட இருக்கலாம். அவன் என்ன பண்றான், தூங்கும் போது எத்தனை கோடி மக்கள், எத்தனை கிரகங்கள், எத்தனை எத்தனை உங்களுக்கு வந்து அந்த ஸ்டார் நட்சத்திரங்கள் அந்த கோள்கள் எல்லாமே தன் தன் பாதையில் நீந்தி கொண்டிருக்கணும், தூங்குனா அவுட்டு இல்ல இல்ல, தூங்குனா அவுட்டு. அப்ப அத்தனையும் பாத்துக்கிறான் பாருங்க. நாம தூங்கும் போது நமக்குள்ள உள்ள ரசாயன கிரகங்கள் அங்க முடிச்சுட்டு இருக்கும் போது அவங்களுக்கு அவங்களுக்கு சூரியன் வேணும், இவனுக்கு நட்சத்திரம் வேணும், இருட்டு வேணும், அது மூவ் ஆகணும், கடல் வந்து அமைதியாக அமைதியாக இருக்கணும், சுகாரம் என்னென்ன பண்ணி வச்சிருக்கான் பாருங்க. டால்பினா பால்பினா என்ன என்ன இது இப்போ வந்து அது வந்துச்சு. அது என்னன்னா கணக்கு பண்றான், அங்க வந்து மையம் கொண்டிருக்கு 280 கிலோமீட்டர் வேகத்துல வந்து ஒடிசாவை கடக்குன்னு சொல்லிட்டு அவன் கணக்கு பண்றான். பூமி அந்த கிரகங்கள்லாம் சுத்துது இல்ல, ஒரு செகண்டுக்கு 225 கிலோமீட்டர் ஸ்பீட்ல போகுது. ஒரு செகண்டுக்கு 225 கிலோமீட்டர் அவன் என்ன கணக்கு பண்றான், டால்பின் 280 கிலோமீட்டர் பெர் அவர் அவர் அது 60 பெருக்கி அது 60 பெருக்கி அந்த ஸ்பீட்ல காற்று அடிச்சதுன்னா என்ன ஆகும் இல்ல, அப்பதானே செகண்ட் வரும். அப்போ ஒரு செகண்டுக்கு இந்த வேகத்துல பூமி போகுது நீந்தி கொண்டிருக்கிறது. அந்த நீந்து தானா தானா சுத்திக்கிட்டு இருக்கு, அது ஒரு 1500 கிலோமீட்டர் ஸ்பீட்ல தனக்கு தானே சுத்துறது. அந்த அந்த டம்ளர்ல தண்ணி வச்சு இப்படி சுத்தணும்னா போகும்ல, அந்த மாதிரி 1500 கிலோமீட்டர் அது சுத்திக்கிட்டு இருக்கு. இதை சுத்தணும், இதுவும் இதுவும் தன்னுடைய பாதையில் நீந்தி கொண்டிருக்கணும், யாரோ ஒருத்தன் பார்க்கணும். அது யாரோட வல்லமை அல்ல அல்ல. நம்ம என்ன பண்றான், ஒன்னு ஒன்னே அவன் கவனிக்கிறான், அவன் செக்யூரிட்டியாக இருக்கிறான். அவனுக்கு சிறு தூக்கம் இருந்தாலும் அவுட்டு, பெரு தூக்கம் கிடையாது. அந்த மாதிரி தூக்கம் இல்லாத ஒரு எவ்வளவு பெரிய அல்லாஹ்வுடைய தன்மையை எவ்வளவு அழகா சிம்பிளா அல்லாஹு லாயிலா இல்லாஹு ஹைக்கையும் லா தௌகுதுஹு சினத்துன் வலானோ. அவனுக்கு சிறு தூக்கம் கிடையாது, பெரு தூக்கம் கிடையாது. 8வது வசனம் என்ன இருக்கும், இதை இரண்டையும் அவர்கள் அவன் பார்த்துக் கொள்வது அவனுக்கு ஒரு கஷ்டம் இல்லை. அங்க என்ன ரெண்டுல அவனுக்கு சிறு தூக்கமும் பெரு தூக்கமும் கிடையாது. அப்ப எப்படி பாத்துக்குவாங்க, அவன் முடியாத கஷ்டமா அங்க சொல்ற அதுக்கு பேரு அதை பார்த்துக்கிறது, அது ரெண்டே பார்த்துக்கிறது அவனுக்கு ஒரு பெரிய விஷயம் கிடையாது. புரியுதா?
ஒன்று ஒன்பது அதாவது ரெண்டு சிக்கத்து இருந்துச்சு, ரெண்டு வந்து ரெண்டும் எட்டும், ரெண்டு என்ன இருக்கு அவனுக்கு சிறு தூக்கம் கிடையாது பெருத்தூக்கம் கிடையாது இல்லையா, கஷ்டமாச்சா அது ஒரு கஷ்டமும் கிடையாது வந்துச்சா, ரெண்டு எட்டு மூணு என்ன இருக்கு மண் தல்லது எஸ்வோ இருந்தவோ இல்லா போய் இன்னைக்கு மண் தல்லது எஸ்வோ யார் அவரிடம் அவருடைய அனுமதி இல்லாமல் சிபாரிசு செய்வார் செய்ய முடியும், மண் தல்லது எஸ்வோ அவரிடம் சிபாரிசு செய்வார்கள் இல்லா போய் இன்னைக்கு அவருடைய நாட்டமின்றி, ஒரு சிபாரிசு செய்யணும்னா அவனுடைய நாட்டமின்றி யாராலும் செய்ய முடியாது. சிபாரிசுன்னு சொல்லிட்டு குரான்லயும் ஹதீஸ்லயும் வர்றது என்னன்னா ரெண்டு விஷயங்கள், ஒன்று குரான் ஒன்னொன்னு ரசூல் சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்காக சிபாரிசு செய்வார்கள். எல்லா நபிமார்களுக்கும் ஒரு ஒரு துவா கொடுக்கப்பட்டிருக்கு, ஒரு ஒரு துவா நபிமார்களுக்கும் அந்த துவாவை நீங்க யூஸ் பண்ணிக்கேன்னு சொல்லணும். எல்லா நபிமார்களும் இந்த உலகத்துல அந்த துவாவை யூஸ் பண்ணாங்க, ரசூல் சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தன்னுடைய துவாவை வச்சிருக்காங்க, அந்த துவாவை என்னுடைய உம்மத்துக்காக கேட்கறதுக்காக நான் மறுமையில கேட்கறதுக்காக வச்சிருக்கேன். அப்ப அவங்க எவ்வளவு பெரிய காரண்ய நபி இல்ல, எவ்வளவு பெரிய காரண்ய நபி சுகாரம்தான், அவங்க கவலை எல்லாம் அந்த உம்மத்து 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 சுகாரம், அந்த கடைசி அந்த மரண தருவாயில் கூட தொழுது கொள்ளுங்கள் தொழுது கொள்ளுங்கள் தொழுது கொள்ளுங்கள் சுகாரம்தான். ஒரு 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 என்ன சொல்றது பாதி பேர்ச்சம்பழத்தையாவது தானமா கொடுத்து ஃபாத்திமாவே என்னால உங்களுக்கெல்லாம் உங்களுக்கு வந்து சிபாரிசு செய்ய முடியாது, என்னால உங்களுக்கு சிபாரிசு செய்ய முடியாது ஃபாத்திமாவே ஒரு அரை பேரிச்சம்பழத்தையாவது கொடுத்து உங்களுக்கு சொர்க்கத்தை நீங்க நிர்ணயிச்சுக்கீங்க. எத்தனை பேர் நமக்கு சிபாரிசு பண்றாங்க, நீங்க சிபாரிசு செய்ய முடியும் நம்புறமே இல்ல, இன்னைக்கு அவனுடைய அனுமதி இல்லாமல் அவனுடைய அனுமதி இருக்குன்னு சொல்லிட்டு ரெண்டு ரெண்டு தான் டிக்ளேர் பண்ணது, ஒண்ணு குரான் தொட்டம் மட்டங்கணும் ஒண்ணு ரசூல்லா, ரசூல்லா எப்படி சிபாரிசு செய்வாங்க போன கிளாஸ்ல பார்த்தோம், இந்த உம்மத்துகள் என்னுடைய குரானில் இருந்து ஹிஜ்ர செய்து விட்டார்கள் புறக்கணித்து விட்டார்கள் ஆனாலும் நீ வந்து அவங்க கொண்டு போட்டு சொல்லுவாங்க சொல்ல முடியுமாங்க, ரசூல்லாவுடைய சொல் செயல் அங்கீகாரங்கள்ல முழு முழுமையாக ஏத்துக்கிட்ட ஒத்தவங்க சிபாரிசு செய்வாங்க, தன்னுடைய சொந்த நண்பர்கள் சகாபிகள் அவங்க வரும்போது கூட அங்க சொல்றாங்க அந்த கௌசர் தடாகத்தை தண்ணி குடிக்க வரும்போது தடுக்கிறாங்க மலக்குமார்கள், நீங்க வந்ததுக்கு பிறகு அவங்க எவ்வளவோ விதத்தை கொண்டு வந்தாங்க அதனால தடுக்கிறாங்க, நம்மளுடைய கதியம் தான் நமக்கு எப்படி சிபாரிசு கிடைக்கும், ஒரே வழி சரண்டர் டு குரான், குரானை நம்முடைய வாழ்க்கையில் கொண்டு வரும், மண் தல்லதி எஸ்வா வைந்தவோ இல்லா பீத்னிகி அங்க என்ன இருக்கும் ஏழுனா ஏழாவது வருஷம் அவருடைய நாட்டம் இல்லாமல் எதுவுமே நடக்காது. அப்ப அந்த சிபாரிசு செய்யறதுக்கு அவன் நாடனும், அவன் யார நாடுறானோ அவர்கள் சிபாரிசு செய்வார்கள், மலாயுகி தூன விஷயின் மின் இல்மிகி இல்ல அவனுடைய அதாவது அவனுடைய மின் எல்மிகி இல்லா விமாஷா அவனுடைய நாட்டம் இல்லாமல் அவனுடைய அறிவில் இருந்து இல்லாமல் யாரையும் நீங்கள் அங்க செய்ய முடியாதுன்னா இங்க வந்து மன் அல்லது இல்லா பீதி அவனுடைய அனுமதி இல்லாமல் யார் சிபாரிசு செய்வாங்க, ஒருவேளை சிபாரிசு செஞ்சாங்கன்னா அவனுடைய அறிவு இருக்குல்ல இவன் எப்பேற்பட்டவன் இவனுக்கு சிபாரிசு செய்யலாமா இவன் சிபாரிசு செய்யக்கூடியவனா சிபாரிசு செய்ய கேட்கிறான அவனுக்கு அந்த தகுதி இருக்கா அங்க என்ன இருக்கும் அவனுடைய நாட்டம் இல்லாமல் அவனுடைய அறிவில இல்லாமல் யாரும் அந்த இடத்துல அதை பெற்றுக்கொள்ள முடியாது. அப்ப ரெண்டு இங்கே கனெக்ஷன் ஆகுது, மூணு ஏழு கனெக்ஷன் ஆகுதா, மூணு ஏழு மூணு ஏழு கணக்கு நாலு ஆறு தான் ஒன்னு ஒன்னு ஒன்பது ரெண்டு எட்டு கணக்குல நாலு மூணு ஏழு நாலு மூணு ஏழு என்னன்னா அனுமதி இல்லாமல் இங்க வந்து அவன் யாரும் சிபாரிசு செய்ய முடியாது, அதே வந்து அவனுடைய அறிவில் உள்ளது அவன் எல்லாரும் அறிந்தவனாக இருக்கிறான். ஒன்னு ஒண்ணு இருக்கும் அமையாமல் நிஷ்கால தளத்தின் அமையாமல் நிஷ்கால தளத்தின் ஒன்னு ஒண்ணே நீங்க அணுவளவு என்னென்ன செய்றீங்களோ அதை நீங்கள் பார்ப்பீர்கள், அணு அளவு தீமை செய்தீர்களோ அதை அவர்கள் பார்ப்பீர்கள். அப்ப அவங்க அணு அது வந்து அது வந்து பார்த்து சின்னதுன்னு வரும் ஆமா அந்த அணுங்கிறது வந்து நம்ம தமிழ்ல டிரான்ஸ்லேட் பண்ணிருக்கோம்
அங்கே எப்படின்னா மிஸ்கால் தரத்துனா சின்ன என்ன இருக்கோ அது அப்படிங்கிற மாதிரி வரும். அப்போ நம்ம தமிழில் அணுன்னு போட்டோம், சிறிய அப்படிங்கிற மாதிரி வரும் ரைட்டா. இப்போ அது இப்போ நமக்கு நிறைய குறைகள், நமக்கு ஒன்று ஒன்றும் சின்ன சின்ன மிஸ்டேக்காக செய்வோம். ஒன்றும் இல்லை, ராகுல நம்ம கீழே வந்துட்டோம்னு வச்சுங்களேன், என்ன ஃபஸ்ட்டு என்ன செய்வோம், ஸ்லீப் ஆகி கீழே வந்தோம்னா என்ன பண்ணுவோம், சுற்றி பார்ப்போம், யாரும் பார்த்துருக்காங்க ஃபஸ்ட்டு செய்ததான். ஏன் நம்மளுடைய பலகீனம், கீழே விழுந்த பலகீனத்தை யாரும் பார்க்கக்கூடாது, நான் வந்து வீரன் பள்ளிவாசல் பார்க்கலாம் என்னுடைய பல முகங்கள், ஆறு முகம் வந்து காத்திருக்கிறோம், 100 முகத்தை வச்சுட்டு நம்ம இருக்கோம், 100 முகத்தை வச்சுட்டு மேனேஜர்கிட்ட போனோம்னா அவ்வளவு கனிவா பேசுறோம், நமக்கு கீழே உள்ளவன் முகம் மாறுது. ஒரு நாள் கூட என்னோட மனைவிக்கு நான் தேங்க்ஸ் சொன்னது கிடையாது, நிமிஷத்துக்கு நிமிஷம் தேங்க்யூ இல்ல அப்புறமா ஒரு நாள் கூட பெத்த பிள்ளைக்கு தேங்க்ஸ் சொன்னது கிடையாது, பெத்த பிள்ளையும் தேங்க்ஸ் சொன்னது கிடையாது. என்ன முகம்? அப்ப எது உண்மை, எது உண்மை இல்ல? அப்ப நம்ம ஒண்ணு ஒண்ணே என்ன பண்ணிருக்கோம், மாறி போய் நிக்கிறோம், நாம் யதார்த்தம் இல்லை. அப்ப நம்முடைய குறைகளை எல்லாம் நம்ம மறைச்சு எல்லாம் பண்ணி மூடி மூடி நின்னாலும் யாரும் பார்க்கல, நல்ல வேலை நான் கீழே வந்து யாரும் பார்க்கலங்கிற மாதிரி போகும்போது இந்த 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 வசனத்தை நினைச்சு பாருங்க, அமையாமல் மிஸ்கால ஹைரையர இல்ல பாவங்களை தொலைக்காட்சி சம்பந்தமா ஒரு சில பேச போயிருக்காங்க, 6-7 வருஷத்துக்கு தொலைக்காட்சியோட பிரச்சனைகளை பற்றி சொல்லும் போது என்னன்னு நாங்கள் அநியாயம் நடந்துட்டு சொல்லிட்டு ஒரு சகோதரர்கிட்டலாம் சும்மா கேட்டேன், எந்த சீரியல்ல என்னென்ன மாதிரி சொல்றாங்க, சும்மா எனக்கு ஒரு அவுட்லைன் மாதிரி கொடுங்க அப்படிங்கிற மாதிரி அவர்கிட்ட கேட்டேன். அவர்கிட்ட கேட்கும் போது எல்லாம் மோசங்க, எல்லாம் கேவலமா இருக்குங்க, ஆனா அந்த வெட்டி ஒளி நல்லா இருக்கும், எல்லாம் கேவலமா இருக்கு வெட்டி ஒளி பரவாயில்லைங்க அப்படின்னா அதே போய் சொல்லிட்டான். அந்த ஆள் சொன்னாரு, எல்லாம் மோசமா இருக்கு வெட்டி ஒளி மாத்திரம் நல்லா இருக்கு அப்படின்னா. அப்பதான் அந்த நம்ம இவரு சொன்னீங்களா, நீங்க ஷாஜா இது நடத்துவாங்க, இஸ்திமா நடத்தும்போது அப்ப கூட தான் அந்த நம்ம அப்துல் சமத் மாதிரி சொன்னாரு, பாங்கொழியை விட இப்ப வீட்டுல எல்லாம் வெட்டு வழி தான் ஜாஸ்தியா கேட்டுருக்கு அப்படின்னாரு. அத மாதிரி இந்த ஒரு குறைய மாத்திரம் மறுத்துறாங்களான்னு சொல்லிட்டு நம்ம அங்க போயிட்டு சொல்றோம் வெட்டு வழி மாதிரி. அப்ப அதான் சொல்றா, நீ திரும்பி பாருங்கண்ணா, திரும்பி பார்த்தா ஒரு பெரிய திரை இருக்கு, பெரிய திரை
அங்க எப்படி நான் இம்மையில உனக்கு பூமியில உனக்கு உன்னுடைய பாவங்கள் எல்லாம் குறைகள் எல்லாம் மறைச்சனோ அதே மாதிரி உனக்கு இங்கேயும் மறைச்சிருக்கேன் அப்படிங்கிறான். அப்ப எப்படி அந்த உங்களுக்கு காட்டப்படுதுன்னு உடனே சுரேந்து நமக்கு சுரேந்து இல்லை, இது ஈஸியான சுரம் மனப்பாடு பண்ணிடலாம்னு சொல்லுவான். அது ஹைரையரா முதல்ல போடணுமோ சரையரா முதல்ல போடணுமோ தான் நமக்கு பிரச்சனை, சரி எந்த பிரச்சனை கிடையாது. தவறி போய் சரையரா போட்டலாமா போட்டாலும் பரவாயில்ல, அவங்க இருக்காங்க. நமக்கு ஹைரையரா சரையரா என்ன எங்க போடணுங்கிறதா பிரச்சனை, ஒழியா என்ன நடக்குதுங்கிறது பிரச்சனை கிடையாது. அப்ப அத்தனையும் அல்லாத்தாங்க என்ன பண்றான், அந்த சிபார்சு செய்யறதுக்குன்னு வரக்கூடிய நாளில் என்னுடைய அனுமதி இல்லாமல் யாரும் செய்ய முடியாது அப்படிங்கிறான். சுபகாரம் அந்த அறிவு ஒரு ஒரு செஞ்சீங்கனாலும் அணுகளவு நீங்க என்ன செஞ்சிருந்தீங்கனாலும் அங்க ஒரு பொண்ணு கேட்பேன் அப்படிங்கிறான் இல்ல. அப்ப அவ்வளவு பெரிய அந்த சக்தி மிக்க அந்த அல்லாக்கு முன்னாடி நம்மளுடைய அணுகளவு அந்த அமல்கள் எல்லாம் எப்படி எப்படிலாம் சரிபார்த்துக்கணும் அப்படிங்கிறதுக்கு ஒரு இது சகோதரனுடைய குறையை மறைச்சோம்னா சகோதரர் செய்யற தவறு எல்லாம் சுத்தி பப்ளிக் பண்ணாம இருந்தாலே நாளைக்கு எல்லாம் நம்ம வேற ஏதாவது அதிசயம் சத்தியத்தை வந்து போட்டு உடைக்கணும். என்ன ஒன்னு ஒன்னே கொண்டு வராங்களா அவன், நீங்க பாப்பீங்கன்னா பாக்குறேன்னு அர்த்தம். அவன் அவன் நிஸ்கால தரத்தின் ஹைதையர நீங்கள் பார்ப்பீர்கள் ஆராயத்தள்ளி படிச்சோம்ல. அப்ப அந்த நானும் பார்ப்பீர்கள் அவன் பார்க்கணும்ல எனக்கு பார்த்து எப்படி அப்ப எல்லாரும் பாக்குறீங்கன்னா அதான் அங்க ரஹ்மான் அந்த சமயத்திலே உனக்கு ரஹ்மானு திரையப்படுறான். அந்த திரைய உனக்கு ஸ்ட்ராங்கா போறதுக்கு நம்ம கொஞ்சம் மெனக்கணும். குறைகள் பிறர் குறைகளை மறைக்கும் போது நம்ம குறைகள் அங்கே வந்து உங்களுக்கு நல்லா திக்கான கிளாத் போட்டு மறப்பாங்க சொல்லலாம். நாலாவது என்ன இருக்கு எதுங்க அந்த மூணுக்கு அங்க என்ன நாளுக்கு அங்க என்ன பத்திரமா எட்டு நாலு ஆறு என்ன இருக்கு மிகி இல்லா பிமாசா அல்லாஹ் இல்லாத்தையும் சிறத்துவலானவும் நம்ம இதை விட்டாங்க நம்ம மூணு லகு மாஃபி சமாவாக்கியம் லகு மாஃபி சமாவாக்கியம் என்ன இருக்கு அவனுக்கு அவனுக்கு லகு அவனுக்கு மாஃபி சமாவாக்கியம் பூமி உள்ளதும் வானங்கள் உள்ளதும் அவனுக்கே சொந்தம் அது மூணு. ஏழு என்ன இருக்கும் அரசன்னா அவன் தான் என்ன சொல்றது
அல்ல கிங்னு வராது, அவன் தான் அவன் அவன் உரிமையாளன், அதுக்கு உரியது அவன் உரிமையாளனுக்கு என்ன சொல்லுவான், அவன் தான் ஓனர். லஹு மா ஃபி ஸமாவாத்தி வமா ஃபில் அர்த், அவன் அவனுடையது, ஹி இஸ் த ஓனர். லஹு மா ஃபி ஸமாவாத்தி, என்னென்ன பூமியில் இருக்கோ என்னென்ன வானங்கள் இருக்கோ அத்தனைக்கும் அவன் தான் அதிபதி, அவன் தான் ஓனர். இங்க என்ன இருக்கும், அதிகாரம் அவனுடைய அரியணை பூமியிலும் வானங்களிலும் பரவி இருக்குது. அங்க என்ன இருக்கு அவன், அதுக்கு அங்க என்ன சொன்ன, மூணுல என்ன சொன்னா, அவனுடைய அவனுக்கே உரியது, ஹிஸ் ப்ராப்பர்ட்டி. ரைட்டா, இங்க என்ன வருது, அவனுடைய ஆட்சி பூமியிலும் வானங்களிலும் பரவி இருக்கிறது. இப்ப ரெண்டு விஷயம் சொல்றான், அவனு மாலிக்காவும் இருக்கிறான், அவன் ஆட்சி அவன் வந்து அவனுடைய உரிமையாளனாவும் இருக்கிறான், மலிக் முழுக்க மலிக்கல் குத்துஸ் இருக்குல்ல அரசனாவும் இருக்கிறான். இப்ப வந்து அந்த மாலிக்கு மலிக்குக்கு என்ன வித்தியாசம்னா, இப்ப நீங்க வந்து இது என்னுடைய பொருள், இது என்னுடைய பொருள், பேர் என்ன, இது என்னுடைய போன், இது என்னுடைய போன் சொல்ல, இந்த போனின் மன்னன் நான் தான் அப்படின்னு சொல்லுமா, இந்த போனுக்கு நான் தான் ராஜா, இது என்னுடைய போன் பொருள் பொருள். அதே சமயம் மன்மோகன் சிங் சொல்லுவார், மன்மோகன் சிங் இந்திய மக்களுக்கு நான் தான் ராஜான்னு, அவர் ராஜாவா இருப்பார், ஆனா அந்த ராஜா வந்து இந்த போன் என்னன்னு சொல்லப்பட்டிருக்கு. மன்மோகன் சிங் வந்து ஜெனரல் உள்ள போனுக்கும் போனும் எனக்கு தாங்க, நான் தான் காசு கொடுத்துட்டேன். ப்ராப்பர்ட்டியை வந்து ஓன் பண்ணலாம் சாதாரண விஷயம், அது மைக்ரோ. இந்த மேக்ரோ லெவல்ல உள்ளவங்க அரசன், மைக்ரோ லெவல்ல உள்ளவன் நான் பொறுப்பாளர், நான் என்னுடைய போன் சொல்லுவேன். மன்மோகன் சிங் சொல்ல மாட்டேன் இது ஜெனரல் உள்ள போன் ஏன் போன் சொல்ல மாட்டாரு, ஜலாலி என் ஜலாலு என்னுடைய, நான் என்னுடைய ஆட்சிக்கு கீழே வர்றேன் ஜலாலு, நான் தான் பாஸ்போர்ட் கொடுக்குறேன், நான் தான் சைன் பண்ணுறேன், நான் கொடுக்குறேன் போக முடியாது, அதில் எழுதுவேணா எக்ஸப்ட் நீங்கள் எழுத இஸ்ரேல் போகலாம்னு எழுதுனாலும் அவன் போக முடியாது அப்படின்னு எழுதுனால. அப்போ ரெண்டு வித்தியாசம் இருக்குது, மாலிக்கு மலிக்கு. மாலிக்குனா நான் இந்த ஃபோனோட உரிமையாளன்னா, மலிக்குனா இந்திய நாட்டின் பிரஜைனா. மன்மோகன் சிங்குக்கு ஜலால் அவன் அவனுடைய பிரஜை, ஆனால் ஜலாலோட ஃபோன் அவனுக்கு கிடையாது, காய்ச்சி கொடுத்து வாங்கிட்டான். பூமியும் வானத்தில் உள்ள ஆட்சி என்னுடையது. மூணு ஏழு படுதா, ரெண்டுக்கும் மேட்சாவதா, ஒன்னுக்கும் ஒன்பதுக்கும் ரெண்டுக்கும் எட்டுக்கும் மூணுக்கும் ஏழுக்கும், அதே மாதிரி நாலுக்கும் ஆறுக்குன்னா இந்த மந்தள் சோ இந்த இல்லாம இன்னைக்கு யாரும் அவனுக்கு அனுமதி இல்லாமல் யார் சிவர் செய்ய முடியும், அங்கே வந்து அவனுடைய அறிவு இல்லாமல் யாரும் அதை சூழ முடியாது அப்படிங்கிற மாதிரி. எந்த சிபாரிசு இருந்தாலும் நீங்க என்ன செய்றீங்கன்னு அவன் பார்ப்பேன், அங்கே வந்து யாருக்கு நான் அந்த தன்மையை கொடுக்குறனோ அதுதான் கொடுக்குறேன்னு சொல்லிட்டு. அஞ்சு என்ன இருக்கு, எவ்வளவு மா பைன ஐதீகம் ஹல்ஃபரும், எவ்வளவு அவன் அறிவான், மா பைன ஐதீகம் முன்னால் உள்ளதையும் பின்னால் உள்ளதையும், செய்தியே போதும். அறிஞர்கள் இப்போ உள்ள விஞ்ஞானிகள்லாம் இந்த இதெல்லாம் பார்க்குறாங்கல்ல, அவங்க பார்க்கும் போது எப்படிப்பா இது கோரிலேட் ஆகுதுங்கும் போது அவன் சத்தியம் பண்ணி சொல்கிறானோ, இது எழுதப்பட்டதா, இது எழுதப்பட்டதா, இது தனியாக ஒரு ஒரு ஆளால் சொல்லால வராது, சொல்லால நிச்சயமாக வராது. அப்படி சொல்லால வரணும்னா இது வந்து ஒரு அமானுஷ்ய சக்தியால் தான் முடியுங்கிற மாதிரி ஒரு முடிவு வராது. இப்போ வந்து வகையாக வர்றது, இப்போ வந்து இப்போ பேசுறீங்கன்னா பேசிட்டீங்கன்னா முடிஞ்சு எழுதலாம், எது வேணாலும் எழுதி மெயில் எல்லாம் எழுதிட்டு டிலீட் பண்ணிட்டு எல்லாம் பண்ணிட்டு எல்லாம் எழுதலாம், எழுதுறதுக்கு பிறகு அந்த மாதிரி கொண்டு வர முடியும். பேசணும் அப்படின்னா, இப்போ நான் பேசுறேன்னா இப்போ நீங்கள் ரெக்கார்ட் பண்ணீங்கன்னா நான் என்னென்ன மிஸ்டேக் பண்ணேன்னா அதில் வந்துட்டு
அதுக்கப்புறம் வேணா தாஜ்மஹால் எடிட் பண்ணுவாரு இல்ல. செய்தி அப்படி ஜஸ்ட் லைக் தட் போறதுதான் வஹி. அல்லாஹ்வுடைய கலாம் அப்படின்ற ரசூலுல்லாஹ் வந்து ரசூலுல்லாஹ் ஜஸ்ட் பேசினாங்க. பேசினதுல எவ்வளவு பெரிய அற்புதம் பாருங்க. அந்த வசனங்கள் அல்லாஹ்வுக்கே மிக பிடித்தமான ஒரு வசனம் சொல்லிட்டு அல்லாஹ்வுடைய தன்மைகளை சொல்லக்கூடியது அது ஒண்ணு. அதுக்கப்புறம் அவ்வளவு அதுக்குள்ள அவ்வளவு விசேஷங்கள் இருக்கு. அது இல்லாம இந்த லாங்குவேஜ் பிரகாரம் பாத்தீங்கன்னா கூட அது ஒரு அற்புதம். இன்னைக்கு எத்தனையோ பேர் விஞ்ஞானிகள் எல்லாம் என்ன பண்ணாங்க, அறிஞர்கள் எல்லாம் பார்த்துட்டு ஆச்சரியப்படக்கூடிய ஒரு வசனமாக இந்த ஆயத்தில் கொடுத்துருக்கு. சுபஹானல்லாஹ். 1, 9, 2, 8, 3, 7, 4, 6, 5 என்ன பண்ணுது, என்னென்ன நமக்கு சொல்ல வராங்க அப்படிங்கறதே நம்ம பார்த்து இன்ஷால்லா நம்மளுடைய வாழ்க்கையில ஆயத்து குறிச்சிங்கிறது ஒரு சலசலசலன்னு முடிக்கிறது கிடையாது. அப்பதான் முடிப்போம் நம்ம இல்ல. இடையில இருந்து எவ்வளவு அதுக்கப்புறம் வராது பார்த்துதான் சொல்லுவோம். எத்தனை வருஷம் ஓதிட்டு இருக்கோம். அப்ப என்னது, ஒரு ஒரு வசனங்களையும் நம்ம உள்வாங்கி இப்ப இந்த 1, 9, 2, 8, 3, 7, 4, 6, 5 நம்ம இந்த மாதிரி ரீதியிலையும் இப்படிலாம் இன்னும் கொஞ்சம் இப்ப நம்ம வந்து இந்த இந்த அரை மணி நேரத்தில் முடிக்கணுங்கிற மாதிரி நீங்க வீட்டுக்கு போயிட்டு அல்லாஹுல்லா இல்லா இல்லாஹுலையும் வருவா அதிகம் அதிகம் இது என்னென்ன சொல்லுதுங்கிற மாதிரி நீங்களா வந்து ஃபீல் பண்ணி பாருங்க என்னென்ன நமக்கு என்னென்ன கிடைக்குதுன்னு சொல்லிட்டு. அந்த அற்புதங்கள்லாம் பார்த்துட்டு சிறப்பான ஒரு 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 வசனம் இது. இந்த வசனம் தொங்காத வீடே இருக்காது ஊர்ல. படிக்கவே முடியாது அதை படிக்க முடியாம காத்துக்கிறது போகுமோ தெரியல. எதுக்காக வைக்கணும், எவ்வளவு வசனம், இது இந்த தகடுல வச்சுட்டு என்னுடைய வாசல்ல வச்சுட்டு வாசல் வரைக்கும் ஆயத்து குடிச்சு உள்ள போலியே. இந்த மாதிரி இந்த ஆயத்து குடிச்சியோட ஆயத்து குடிச்சி குழி கொடுப்போம். அவன் வந்து ஹையும் கையுமா இருக்கிறான். அந்த ஹையும் கையும் என்ன சொல்லுவான், அவனுடைய தன்மைகள் என்ன, அதை என்னுடைய வாழ்க்கையில எப்படி கொண்டு வருது, சிபாரிசுக்கு நம்ம யாரை பிடிக்கிறது, அவன் எது எது எதுக்கெல்லாம் உரிமையாளனவன், இதுக்கு உரிமையாளனா இருக்கிறவன், இந்த உரிமை இதுக்கு உரிமையாளனோட இந்த போனை நான் எதுக்கு யூஸ் பண்ணணும், எப்படி யூஸ் பண்ணணும், இதோட சொந்தக்காரவன் இல்லை, இதோட சொந்தக்காரவன், இந்த சொந்தக்காரன் நான் எதை யூஸ் பண்ணனா அவன் சந்தோஷப்படுவான், அவனுடைய பொருள் பூமி ஃபுல்லாக அவனுடைய இல்லை, இந்த அதிகாரங்கள் எல்லாமே அவனுடைய. நம்ம என்ன பண்ணுவோம், do the best, leave the rest alone. Do the best, leave the rest to Allah. இந்த சமயத்தில் இந்த ஒரு சார்ட் தெரியுமா உள்ளே புது போய் வெளியில் வர்றது மாட்டிட்டு வெளிலந்துருவோம் வெளியேன்னு பார்த்தீங்களா செஞ்சு அது பேர் என்ன பசுலா அந்த மாதிரி அதுக்கு பிரிண்ட் அவுட் எடுத்துருவாங்க. அந்த மேஸில் எப்படின்னா அது இருக்கு, அது தெரிஞ்சால் நம்ம போட்டு வெளியில் வந்துடலாம். மேஸ் பசில் இருக்குல்ல, அதை நம்ம உள்ளே போட்டு வெளியில் வர்றதுக்கு நமக்கு தெரிஞ்சதுன்னா அது வழி இருக்கு, வெளியில் வந்துடலாம். வழி இருக்குன்னா மாட்டின்னு நிற்போம், வழி அதில் இருக்கு. அதே மாதிரி அல்லா தாலா எல்லாத்தையும் கொடுத்துட்டான், இந்த பூமியில் எல்லாத்தையும் கொடுத்துட்டு நீங்கள் எங்கே போக போறீங்க, எங்கே வர போறீங்க, நீங்கள் எங்கே வேலைக்கு போக போறீங்க, என்ன சம்பாதிக்க போறீங்க, ஐ வாண்ட் த ப்ரை டூ த பெஸ்ட் எல்லாம் அவன் கொடுத்ததான், அவன் கொண்டு வந்து கொடுத்ததுதான் எல்லாம் செஞ்சிருக்கீங்க. அவன் என்ன சொல்றான், நான் கொடுத்ததுலேருந்து செலவழிப்பாருங்கிறான், எல்லாம் அவன் பாதையில் செலவழிங்கிறான், அவன் தான் கொடுத்தது எல்லாமே. ஒரு குடுவையில் உட்காந்துட்டு அவன்கிட்டருந்து இங்கே எடுக்கிறோம், இங்கே கொடுத்துட்டு அதில் நன்மை கிடைக்கும் நமக்கு. நினச்சி பாருங்க, அவனுடைய வீடுங்க, அவனோட வீட்டில் என்ன பண்ணுறோம், இங்கே என்னென்ன ஒரு இதை எடுத்துட்டு இங்கே ஒரு காலத்து கொடுத்துக்கலாம், அது தானே எனக்கு ஒன்று எனக்கு நன்மை செஞ்சுட்டேன்ட்டு. நான் எதுக்கு நான் அவன் தான் எல்லாத்துக்கும் அதிபதியாக இருக்கான்ல, டோட்டல் வேர்ல்டுக்கு லகுமா ஆஃபீஸ் சமாவாத்தி ஓமா ஃபில்லால் எல்லாத்துக்கும் அவனுடைய அதிபதியாக இருக்கிறான், அவனுடைய பொருளாக இருக்கு, எல்லாமே அவன் தான், அவன் தான் உரிமையாளன். அந்த உரிமையாளர் என்ன பண்ணுறான், என்ன கொண்டு வந்துட்டு நீ சம்பாதிச்சிக்கங்கிறான், எங்கேருந்து எடுப்பேன், அவனுடைய பொருள் என்ன எடுப்பேன், அந்த பூமிக்குள்ளே தான் நான் ரெண்டு தானே இருக்கிறோம், அதுலேருந்து எடுப்பேன், எங்கே செலவு பண்ணுறான், அந்த அவனுக்கு தான் கொடுப்போம். நான் அங்கேருந்து எடுத்துக்கிட்டு
சதியை கலந்துட்டு கலந்து போயிட்டு செவ்வாய் மண்டலத்தில் இருந்தேன் நியாயம். பூமிக்குள்ளேயே தான் எல்லாமே இருக்கு. அந்த பூமியோட வெயிட் டோட்டல் வெயிட் இருக்கு, அந்த வெயிட் தான் இருக்க போகுது. இப்ப நான் சின்ன பிள்ளைகள் இருக்க இந்த மாதிரி இருக்கும்போது நான் வந்து அந்த 12 கிலோ வந்தேன், இப்ப 80 கிலோவா இருக்கேன்னா அந்த பூமிக்குள்ளே தான் இருப்பேன். இல்ல என்னுடைய வெயிட் 80 கிலோ இருக்கு, நாளைக்கு நான் ஒரு 50 வருஷம் கழிச்சு நான் வந்து 0 கிலோவா போக போறேன், இன்னொருத்தவங்க 80 கிலோ வருவாங்க. புரியுதா? அந்த வீட்டுக்குள்ளேயே தான் இருக்கு. எத்தனை மக்கள் தொகை அதிகமான அப்படி பூமி அப்படி லேசா அடங்குது ஒடியுது, ஒரு மாதிரி கறக்கறன்னு சத்தம் அந்த பூமிக்கு டோட்டல் மண்ணை கொடுத்து பொண்ணை கொடுத்து தண்ணியை கொடுத்து எல்லாத்தையும் எது வேணாலும் பண்ணிங்கன்றான். நம்முடைய பொருளாக வருது, அப்புறம் மண்ணா போகுது, அப்புறம் 10 ரூபாய் எடுத்து வச்சுங்க, உங்க பேர் எழுதி வச்சுங்க, அந்த 10 ரூபாயில உங்க பேர் எழுதி அந்த நம்பர் நோட் பண்ணிச்சுங்க, அந்த பணம் மட்டும் வரவே வராது. சம்பாதிச்சுட்டு இருக்கோம் நம்ம இல்ல. இப்ப மாறி மாறி இந்த உலகத்துல எல்லாம் சுத்தி இருக்கோம். அவ்வளவுக்கு அவன் பொறுப்பாளனா இருக்கான், அவ்வளவுக்கு அவன் உரிமையாளனா இருக்கான். அந்த உரிமையாளனுக்கு டூ த பெஸ்ட் லீவ் த ரெஸ்ட் எவ்வளவு பேர் விட்டாங்க. அவன் கொடுக்கறதா இல்ல, அவன் கொடுக்கறதா வெற்றி. வெற்றி இருக்கு, நமக்கு தெரியல, நமக்கு தெரியல, தேடணும். மறுமை வெற்றியும் இருக்கு, நமக்கு தேடணும். அதான் நம்முடைய கான்செப்டிங்க அப்படின்னா. அப்போ இந்த ஆயத்தை குறிச்சு என்ன பண்றோம்? அந்த வார்த்தைகள் எல்லாம் ஒன்று ஒன்றா கொடுத்துட்டு அதுக்கு தகுந்த மாதிரி 10 ஓட 11 போகாம ஆயத்தில் குறிச்சிய ஒன்று ஒன்றையும் ஃபீல் பண்ணுங்கிறதுக்காக இந்த ஒரு சம்பவத்தையும் சொன்னேன். 1, 9, 2, 8, 3, 7, 4, 6, 5 மாதிரி வச்சுட்டு அதை ஃபீல் பண்ணுவோம். இன்னும் கொஞ்சம் எந்த அளவுக்கு இன்ஷால்லாம் முடிஞ்சிடும் நாளைக்கு அடுத்தவரை வரும்போது அந்த ஆயத்தில் குறிச்சிலேருந்து எனக்கு கிடைச்ச ஒரு புது வியூ என்ன இருக்கு அப்படிங்கிற மாதிரி பார்த்துக்கலாம். இன்ஷால்லா ஷார்ட் பண்ணோம்னா நம்ம ஷேர் பண்ணிக்கலாம். இன்ஷால்லா இலக்கணம் டைம் இருக்கா? இஃப்தால இஸ்தஃபால இந்த மாதிரி 7-8 பேட்டர்ன் வரும். அதனால நம்ம பார்த்தோம், இது பார்த்தோம். சப்பாக பார்த்தோமா? சப்பாக சப்பாஹு சப்பக்த சப்பக்து சப்பக்து சப்பானா யுசப்பிஹு யுசப்பிஹுனா சப்பிஹு துசப்பிஹுனா சப்பிஹு துசப்பிஹு சப்பிய சப்பிஹு லாது சப்பிய பாத்து சப்பிஹு முசப்பிய சப்பா தஸ்பிஹு அப்படின்னு பார்த்தோம். இது வந்து அந்த முத பேட்டர்ன் உள்ள ஃபஅலல உள்ளது. சப்பக பார்த்தமா? ஒருத்தரை பார்த்துக்குமா? சப்பஹ சப்பஹு சப்பஹத சப்பஹ்தும் சப்பஹ்து சப்பஹ்னா யுசப்பிஹு யுசப்பிஹுனா முயற்சித்தார் தமிழ்ல கஷ்டப்படுவாங்க. முயற்சித்தான் தெரியுது. ஜாகத ஜாகது ஜாகத்த ஜாகத்தும் ஜாகத்து ஜாகத்னா இதெல்லாம் கரெக்டா இருக்கு. இங்க என்ன இருக்கும்? உஜாஹிது உஜாஹிதுன்னு அதே மாதிரிதான். துஜாஹிது துஜாஹிதுன்னு உஜாஹிது உஜாஹிது ஜாஹித் ஜாஹிது லாத்து ஜாஹித் லாத்து ஜாஹிது முஜாஹித் முயற்சிப்பவன் முஜாஹத் முயற்சிக்கப்பட்டவன் முஜாஹதா முயற்சி
கேட்டா சொல்லுமா, ஜாஹத ஜாஹது, ஜாஹத ஜாஹது, ஜாஹத்த ஜாஹத்தும், ஜாஹத ஜாஹத்தும், ஜாஹத்து ஜாஹத்னா, ஜாஹத்து ஜாஹத்னா, யுஜாஹிது யுஜாஹிதுன, யுஜாஹிது யுஜாஹிதுன, துஜாஹிது துஜாஹிதுன, துஜாஹிது துஜாஹிதுன, உஜாஹிது முஜாஹிது, உஜாஹிது முஜாஹிது, ஜாஹித் ஜாஹிது, ஜாஹித் ஜாஹிது, லா துஜாஹித் லா துஜாஹிது, லா துஜாஹித் லா துஜாஹிது, முஜாஹித் முஜாஹித், முஜாஹத் முஜாஹத், முஜாஹதா முஜாஹதா, இந்த ஒரே மாதிரி வரும். இது வந்து இந்த பேட்டர்ன் திரும்ப உள்ளது கேட்டா, ஜாஹத ஜாஹது, ஜாஹத ஜாஹது, ஜாஹத்னா அந்த ஜிஹாத் அப்படிங்கிறது வச்சு, ஜாஹத ஜாஹது, ஜாஹத ஜாஹது, ஜாஹத்த ஜாஹத்தும், ஜாஹத்த ஜாஹத்தும், ஜாஹத்து ஜாஹத்னா, ஜாஹத்து ஜாஹத்னா, யுஜாஹிது யுஜாஹிதுன, யுஜாஹிது யுஜாஹிதுன, யுஜாஹிது துஜாஹிதுன, துஜாஹிது துஜாஹிதுன, யுஜாஹிது துஜாஹிது அழைப்பு அழைப்பவர் அழைப்பு என்று கொண்டேன் சொல்றதுவா இருக்கு நாத அழைத்தார்கள் அழைக்கிறீங்களா இந்த வார்த்தை வந்து அழைப்பவரின் அழைப்பை ஏற்றுக்கொண்டேங்கிற மாதிரி முன்னாடி 44 இடத்துல பார்த்துருமா முன்னாடி பார்த்தோம். நாத நாதம், நாதத்த நாதத்தும், நாதத்த நாதத்தும், நாதத்து நாதனா, நாதத்து நாதனா, யுனாதி யுனாதின, யுனாதி யுனாதின, யுனாதூன்றோம், யுனாதி யுனாதுன, யுனாதி யுனாதுன, யுனாதி துனாதுன, யுனாதி துனாதுன, யுனாதி யுனாதி, யுனாதி யுனாதி, யுனாதி நாது, நாதி நாது, லாதுனாதி லாதுனாது, லாதுனாதி லாதுனாது, யுனாதின் யுனாதின், யுனாதா யுனாதா, யுனாதாத் யுனாதாத், யுனாதா யுனாதத், யுனாதா யுனாதத், யுனாதி யுனாதி, யுனாதி யுனாதி, நாத நாதத், நாத நாதத், நாதை நாது நாதை 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 நாதை
காத்தலன்னா குத்தில நடந்துகிறது வந்துருக்கா வந்துருங்களா யுகத்தல் ஃபீ சபீல் இல்லாய் அல்லாஹ்வின் பாதையில் கொல்லப்பட்டவர்களை மரணித்தவர்கள் என்று சொல்ல வேண்டாம் யுகத்தல் காத்து காத்து கேள்விப்பட்டீங்களா ஐம்பத்தி நாலு இடத்துல முயற்சி போராடுறது கத்துலாம் கொள்றது இங்க யாரும் கத்து செய்யல ஜிஹாதம் காத்தல சந்தேகித்தான்
காத்தல காத்தடு காத்தழுத்த காத்தழுத்தும் காத்தழுத்தும் காத்தல்னா யுகாத்திரு யுகாத்திருன துகாத்திரு துகாத்திருன காத்திலு காத்தில் காத்திலு லாத்து காத்தில் லாத்து காத்திலு காத்தில் காத்தல் காத்தல சொல்லுமா காத்தல காத்தலு காத்தழுத்தும் காத்தல் காத்தழுத்தும் காத்தழுத்து காத்தல்னா காத்தழுத்தும் காத்தல்னா யுகாத்திலு யுகாத்திலுன யுகாத்திலு யுகாத்திலுன துகாத்திலு துகாத்திலுன துகாத்திலு துகாத்திலுன துகாத்திலு நுகாத்திலு நினைச்சது எல்போ டிரைவர் என்ன பண்ணாரு 80% ஸ்டேரிங்ல தான் இருப்பார் ஸ்டேரிங் கண்ட்ரோல் வர வரைக்கும் 10% பிரேக்ல இருக்கும் எப்பவுமே கால் 5% கியர் 3% டிராஃபிக் டிராஃபிக் கார் ஓட்டுற பிரேக் போட்டு பிரேக் போடுங்கன்னா பிரேக் போடுவாரு அந்த கார் வர ஒதுங்கனால ஒதுங்குவாரு போயிட்டே இருப்பாரு அதான் எல்போர்டு போட்டிருக்கல நீ தானே ஒதுங்கி போனது தெரியும் 1% பேசுவாரா ட்ரெயினர்ட்ட சார் பேசாம பேசுனா கான்சன்ட்ரேஷன் கிடைக்க மாட்டாரு எக்ஸ்பர்ட் டிரைவர் என்ன பண்ணாரு அப்படியே மாறி இருக்கும் 1% தான் ஸ்டேரிங் 3% பிரேக் 3% கியர் 3% டிராஃபிக் தொலைஞ்சிட்டு போகுது 90% பேசிட்டு வருவாரு பேச முடியுமா நம்ம புதுசாக கார் ஓட்டுறவங்க எங்க 2 வருஷத்துக்கு புதுசாக லைசன்ஸ் இது பே பண்ணிட்டீங்களா லைசன்ஸ் யாரும் லைசன்ஸ் எடுத்துட்டீங்களா எக்ஸ்பயர் எடுத்துட்டீங்களா எடுக்க கூடாது முடியவும் இல்லை இல்லை இந்த இதுல எல்லாம் இதுல எல்லாம் பார்க்ல எல்லாம் வச்சிருப்பாங்களே அந்த கரண்ட்ல ஓட்டுங்க அதுல எல்லாம் ஓட்டுறீங்களா அதுல எப்படி ஓட்டீங்க இடிச்சாலும் பிரச்சனை இல்லைன்னு ஓட்டுறீங்க பேசிட்டே இருந்தது படம் பார்த்துட்டு எங்கேன்னு இருக்கிறது சரி இந்த மாதிரிலாம் நடந்துட்டு இருக்குல்ல நல்ல இதாச்சுன்னா நம்மளை ரெண்டு பக்கமும் வெந்து போயிருக்கு வர்றாங்க ஹாஸ்பிட்டல் தான் இருக்கணும் ரெண்டு பக்கம் அப்படி போக வந்து என்ன ஆச்சு ஃபோனு வந்துச்சு ஃபோனு நினச்சிட்டு ஆயிரம் ரூபாய் சுற்றி வச்சு என்ன ஆச்சு இப்போ இந்த பக்கம் எதுக்கு இது சரியாக கேட்கலன்னு சொல்லிட்டீங்க இங்கே சரியாக கேட்கலன்னு சொல்லிட்டு இங்கே தூக்கி வச்சாங்க லைச்சு போயிட்டாங்க அந்த மாதிரி கான்சன்ட்ரேஷன் இப்போ ஒரு 5 விஷயம் நடந்துட்டு இதை நம்ம குரான் கொண்டு வந்தோம்னா கொள்கையிலேயே வந்து 5 விதத்தில் நம்ம செய்யலாம் என்ன செய்யலாம் ஓதலாம் அர்த்தம் புரியும் கற்பனை செய்யறது ஃபீல் பண்ணுறது அதை துவாக்குறது இந்த 5 விஷயம் செய்யலாம் நம்ம என்ன பண்ணுறோம் 90% ஸ்டேரிங்கை பிடிச்சிக்கிட்டு ஓதுறதுல இருக்கோம் இல்லை ஷேர் பண்ணிக்கிட்டோன்னு வச்சுங்களேன் மற்ற நாள் இதில் மாற்றிருந்தோம்னா மற்ற நாள் காலியாக இருக்கும் ஷேர் பண்ணிக்கிட்டோம்னா இன்ஷால்லா
ஓதுறது அர்த்தம் புரியுது, அந்த அஞ்சு விஷயத்தையும் நம்ம ஷேர் பண்ணிக்கலாம். நம்ம கான்சென்ட் பண்ணோம்னா ஓதுறது நிற்கும், கற்பனை செய்யறது நிற்கும், ஃபீல் பண்றது இருக்கும், துவா வாக்குறது இருக்கும், ஒரு ஒரு விஷயத்தையும் நம்ம ஒவ்வொரு குரான் வசனத்தையும் இந்த மாதிரி நம்ம இந்த வயதுல பார்த்தோம்னா நிறைய நமக்கு கான்சென்ட்ரேஷன் கிடைக்கும். ஓதுறது எழுப்பிட்டு அலுமுதல சூறா சொன்னீங்கன்னா அம்மா படம் சொல்லிட்டு போடுவாங்க இல்ல, தெரிஞ்ச சூறாவே நம்ம இல்லாம புது புது சூறாவை நம்ம எடுத்தோம்னா நம்ம ஆரம்பிச்சாலும் தொழுகையில நமக்கு கான்சென்ட்ரேஷன் கிடைக்கும், நிறைய நமக்கு படிச்சுக்கிறதுக்கு வாய்ப்பா இருக்கும் சார்லாம். சரியா ஆயத்தில் குறிச்சி தெரியாதவங்க படிச்சுக்கணும் சார்லாம், தெரியாம இருக்க முடியாது நினைக்கல, சின்ன வயசுலயே சொல்லி கொடுத்துருப்பாங்க. அதான் நம்மளையும் நம்ம கற்று பிறருக்கும் கற்றுத்தர சார்லாம் செய்வாங்க. எட்டு இருபத்தி நாலாச்சு முடிச்சுக்குமா.